நேச கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகள் இனிமையானது, அவைகளை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமேன். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பதேன். சங்கீதக்காரர் தன்னுடைய வேதனை பகிர்கிறதை பார்க்கிறோம். ஜாதிகளெல்லாம் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பதேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவனுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று கர்த்தருக்கு விரோதமாக என்ன பண்ணாங்க, அபிஷேகம் பண்ணவர்களுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் வந்து எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாக ஆலோசனை பண்ணி, அந்த அதிகாரிகள்லாம் ஆலோசனை பண்ணுறாங்க. கடவுளுக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணின மனுஷருக்கு விரோதமாகவும் அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். அப்படிப்பட்டவங்க எழும்பி நின்று என்ன பண்ணுறாங்களா, அங்கே கட்டுக்களெல்லாம் அறுத்து இந்த கயிறுகளெல்லாம் நம்ம விட்டு எரிந்து போடுவோம் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பாராது. இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க செய்கிற கலகமான செயல்களை பார்த்து பரலோகத்தில் இருக்கிறவர் நகைப்பார், அவர்களை இகழ்வார் என்று சொல்கிறார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசுவார். இப்படிப்பட்ட கலகங்களையும் விரோதமாக எழுப்புகிறவர்களை பார்த்து உக்கரத்தில் கடவுள் சொல்கிறாராம், அவர்களை கலங்க பண்ணுவார், அவங்கள வந்து கோபத்தில் பேசுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். அவர் சியோன்லிருந்து ராஜாவை எழுப்புவேன் என்று சொல்கிறார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தரனை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன். இப்படி கடவுளுக்கு விரோதமாய் செய்கிறவர் மத்தியில் அவர் தன்னுடைய குமாரனை எழுப்புவேன் என்று சொல்கிறார். அப்போ கேட்கும் பொழுது ஜாதிகள் உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை எனக்கு சொந்தமாகவும் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். இரும்பு கோலால் அவர்களை நெருக்குவேன், அவங்க குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்படிப்பட்ட காரியங்களை கடவுள் செய்வார். எப்பொழுது கடவுள் நம்மோடு துணையாக இருக்கும் பொழுது. இப்பொழுது ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாக இருங்கள். அனைவருக்கும் கடவுள் ஒரு நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள் என்று சொல்கிறார். குமாரர் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்களாய் இருப்பார். அவர்களை அண்டிக் கொள்கிற பிள்ளைகளாய், அவரை நேசிக்கிற பிள்ளைகளாய் அவர்களுக்கு கிட்டி சேருவோம்.